ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவுட்ஸ்டாண்டிங் கேமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வேற லெவலில் க்ளூவா எல்லாம் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 54 க்ளூவாலோ எவ்வளவோ எடுத்து வச்சுருந்தோம். இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எவரையும் எடுத்திருக்காங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இது வேர்ல்டு ரெக்கார்டு தான் சொல்லிக்கிறாங்க, என்னென்னலாம் தெரியலை. தமிழ்நாட்டில் பார்த்த மாட்டோம், இது வேர்ல்டு ரெக்கார்டு தான், நீங்கள் வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்தால் அது ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு தானே, இல்லையா? சரியா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ரெண்டு பாட்டு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசுவான், அவன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்டுங்க. அதை கேட்கும்போது மட்டும் தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க, 18+ தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஏன்டா 18+ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு வழி தெரியலாத்தா, மனசு அடங்கலை, மனசு தாங்கலை. நானும் அதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தங்கிறதுனால அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இது என்ன மேட்ச் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு ரேங்கிங் மேட்ச், குஜாலா போய் விளாடலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ, இது அது பேர் என்ன, எஃப்எஃப்சிஓ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ஓப்பன் குவாலிஃபை நடந்த ரெண்டு நாள் முன்னாடி நாங்கள் வந்து இது விளாண்டுருந்தோம். அது பேர் என்ன, ரேங்கிங் மேட்ச், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி விளாண்டப்போ தான் இது விளாண்ட மேட்ச்சு. ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் தான், 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நான் பேசுவேன். அதுக்குள்ளே இதை மட்டும் கேட்டுக்கிட்டு, ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ விட்டு போயிருங்க. அவன் கொஞ்சம் பேடாக தான் பேசியிருப்பான், சரியா, அவன் பேசுகிறத கண்டுக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பருத்து புயலெல்லாம் நாக் பண்ணி விட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பண்ணாமல். இதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ளூவாக கிடச்சிருப்பா, அவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் வேர்ல்டு ரெக்கார்டுப்பா, சூப்பர்ப்பா அரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்க, இதுக்கு மேலே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. அவன் கொஞ்சம் பயங்கரமாக தான் பேசியிருப்பேன், கிட்டக்கிட்டதையாக கண்டுக்காதீங்க. மனசு தாங்க சீரியஸாக முடியலை, சரியா? அந்த ஒரே காரணத்தினால தான் அவன் பேசுனான், என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், சரியா? Stay tuned to Outstanding Gamers. Goodbye. ஹலோ கைஸ், நான் தான் ஹரியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். என்னென்னா, ஹரி கெட்ட ஒருத்தர் பேச மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வீடியோவிலலாம். அதனால தான் இப்போ அவனுக்கு முதல்ல நான் பேசுகிறேன், சரியா? என்ன அப்படின்னா, எஃப்எஃப்சிஓ ஓப்பன் குவாலிஃபிகேஷன் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு நாள் முன்னாடி நடந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் டீம் தான் ரீஜனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கேன். கேவாவாதி கிறுக்கு கூறிங்க, மொதல் பிளேஸ் வந்தது ஹேக்கு போட்டு வந்திருக்காங்க. கண்டார ஒளி அவன் வீடியோவில் பெரிய உத்தமமாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான், தியாகி மாதிரி லூசு குதி வெக்கமாக இல்லை உனக்கெல்லாம். ஆ, கேட்குறேன் ஏன் ஓரத்தையும் உசுரை கொடுத்து விளாண்டுக்கிட்டு, உயிரை கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன், கேவலவாதி ஹேக்கை போட்டு போயிட்டு இவ்வளோ சீனாக போடுற நீ நாய், எப்படி போனேங்கிறது முக்கியம் தான், எப்படி போனேங்கிறது முக்கியம் இல்லைங்கிறியே. ஆ, வாயில் சாப்பிட்றதுக்கு குஞ்சு கொடுத்து சாப்பிட்றியா நீ, கேவலவாதி கர்மம் முடிச்சாங்க. அவன் உயிரை கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கான், மயிறு பேசுறான் பெருசா, ஒக்கா முக்கா ஹேக்கு போட்டு போனதுன்னா ஒரு பழப்பையன் அதெல்லாம், கேவலவாதிங்க. சி, எத்தனை டவுல் டீம் கஷ்டப்பட்டு உள்ள இருக்காங்க தெரியுமா, கேவலம். ஒன்னாலும் எல்லாரையுமே ஹேக்கர்னு நினைப்பான், எல்லாரும் எவனை பார்த்தாலும் ஹேக்கர்னு சொல்லும், எந்த தமிழ்காரனை பார்த்தாலும் ஹேக்கர்னு சொல்லும். ஜல்லிக்கட்டுலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்கன்னு தெரியுமாயா, கேவலவாதி. ஜல்லி பயோவார்னு ஒரு டீம் இருக்கு தெரியுமா, கஷ்டப்பட்டு இதுல டாப் 130 வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால டீம், இப்படி ஒரு டீம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, அவங்க யாருக்கும் எவ்வளவு உயிரை கொடுத்துறாங்க தெரியுமா. அவன் செலக்ட் ஆகுமா மாட்டோமா மைண்ட் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கேன் அவனா. இங்க நீ என்னன்னா, கேவலம் ஹேக்கை போட்டு முதல்ல வந்துட்டேன்னு பெருமை பீத்தன் நாய், நடத்தியாமா வந்தியாமா முதல் பிளேஸ்க்கு, எத்த கலை, சீ, மானம் கட்டவனே. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே ரொம்ப பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்ல பையங்கிற காரணத்தினால, கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறதுனால என் ஃப்ரெண்டை விட்டு தான் பேச சொல்லியிருக்கேன், சரியா? என்னன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் போயிட்டுருக்கேன், கேவலம் ஆக்கை போட்டு வந்துட்டு பெரிய உத்தமமாட்டே பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி சொல்ல, உயிரை கொடுத்து விளாண்டேனாலாம் ஓப்பன் குவாலிஃபையரில் ஒரு 10-20 கில்லு எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தோன்னா நாங்கள் இதுங்கிறப்ப எனக்கே தாங்கலை. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டேன், சரியா? பார்த்தீங்கன்னா 54 க்ளூவால் வச்சுருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்டுப்பா. அதை பார்த்தா சந்தோஷப்படுங்க. இப்போ பேசுகிறது அவ்வளோவா, யாரும் சின்ன பசங்களாம் பார்த்துருந்தா இந்த வார்த்தை அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க, எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க, சரியா? வேற எதுவும் சொல்ல விரும்பலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூட் அவுட் ஸ்டேண்டிங் எவர்ஸ், குட் பாய். பாருங்கப்பா, வேர்ல்டு ரெக்கார்டு நிறையா கில்லெல்லாம் வேறு அடித்தேன்.